வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. யானை பசிக்கு சோள பொரியல் இருக்கு. கிரிட்டிக்கலா இருக்கு, அதனால நான் தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பர்கர் இருக்கு, பீட்சா இருக்கு, ஜூஸ் இருக்கு, காஃபி இருக்கு, டீ இருக்கு, வேற 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 மாதிரி இருக்கு. மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா இல்ல அப்படியே சாப்பிடணுமா? இதுதான் வந்து வியட்நாமோட சிக்னேச்சர் காஃபி. அதுவும் அந்த ஐஸோட சேர்த்து குடிக்கும் போது அட்டகாசமா இருக்கு. கலர் பார்த்தீங்கனாலே எல்லோ அண்ட் ப்ரௌனில் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதை பற்றி கேட்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த கலரை கொண்டு வந்ததே வந்து வியட்நாமில் ஒரு ஸ்டேட்டை ஏதோ சொன்னாங்க, அங்கேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபுட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாமில் இருக்க எல்லா ஃபுட்டையும் கொண்டு வரணுன்றது தான் இவங்களோட பேஸ் ஐடியாவோட பேஸே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு ட்ரிப் போகும்போது அங்கே ரொம்ப அட்மையர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காஃபியை கொண்டு வந்திருக்காங்க. வியட்நாம் பேஸ்டு காஃபியை வந்து இங்கே ட்ரை பண்ண முடியும். சீட்ஸ் எல்லாமே டைரக்ட் ஃப்ரம் வியட்நாம் தானா. அண்ட் ஆல்சோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பர்கர் இருக்குது, பீட்சா இருக்குது, ஜூஸ் இருக்குது, காஃபி இருக்குது, டீ இருக்குது, வேறு 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 மாதிரி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம செம்மையாக ஒரு ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்த பேக், இது நான் புதுசாக வாங்கியிருக்கேன், எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு வர வீடியோவில் இருக்கும், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இது வரைக்கும் யாராவது என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் இட். இப்போ போய் சாப்பிட்லாம். ஐயோ நிறையா வந்துச்சு, இது போட்டு போட்டு கை பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆகுது. எல்லா இடத்துலையும் வச்சிடுறாங்க, போடாமல் வேறு உள்ளே போக முடியாது. ஆனால் வந்து கை வந்து சொர சொரன்னு ஆகுது. உங்களுக்குலாம் ஆகுதா தெரியலல்ல? அருண்க்கெலாம் ஆகுது, ஃப்ரேம்க்கெலாம் ஆகுது, எனக்குமே ஒரு மாதிரி தோல்லாம் உரியுது. பட் ஆனாலும் சேஃப்டி தானே முக்கியம், அழகாக முக்கியம். வாங்க, எங்கே ரூம்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ். விகேஃப்லேயே வந்து இவங்க கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சேர், அதாவது ஒருத்தருக்கு 500 ரூபீஸ் ஒன் டேக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன் டேக்கு 500 ரூபீஸ், அதில் 250 ரூபீஸ்க்கு ஃபுட் இவங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஃப்ரீ இல்லை, ஆக்சுவலி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன் டேக்கு 250 ரூபீஸ் ஃபுட்டு தராங்க. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபுட்டு வேணாம், வெறும் 250 ரூபா சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 500 ரூபீஸ்ன்னு தான் சொல்லணும். அதனால தான் 500 ரூபீஸ் சொன்னேன். வித் ஃப்ரீ வைஃபை அண்ட் நீங்கள் இந்த மீட்டிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டிவிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இந்த ஏரியாவுக்கு, சாலிகிராமமில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட்டில் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். நீங்கள் ஆனால் லேப்டாப்பில் நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும், இவங்களாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு அருண் சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லலை. இங்கே என்னெல்லாம் இருக்கு, நான் வியட்நாம் கேஸில் இருக்கேன், வி கேஸ், இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பேரெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, அதனால நான் தப்பாக சொன்னா மன்னிச்சிருங்க. டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக போடுறேன். இது வந்து மட்டன் ரோஹன் ஜோஷ் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுறேன். இது வந்து சிக்கன் பீட்ஸா, பட்டர் சிக்கன். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா எக் காஃபி, இது வந்து பெல்ஜியம், இது வந்து சிலிண்ட்ரோவில், சிலிண்ட்ரோனா கொத்தமல்லி, ஓகே, ஃப்ளேவர்டு பர்கர். இது ரெண்டு பேர் மட்டும் மறந்துட்டேன். இது வந்து ஃப்ரூட் பேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஜெல்லி போட்டிருக்காங்க, இதில் கிளாசிக் ஜெல்லி அப்படின்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் லஸ்ஸி, இது பொமக்ரானேட் அண்ட் இது இன்னொன்று. நான் என்னென்ன டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், அப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தப்பால் தான் சொல்லியிருப்பேன். இன்னொரு மெயின் கண்டென்ட் ஆன் த வேல இருக்குது, மேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க, பிரேம் ஷூட் பண்ணிட்டுருக்கான். அதுதான் வந்து செம்ம கண்டென்ட். இங்கே அவங்க வியட்நாமோட ஒரிஜினல் ஃப்ளேவர்ட் காஃபி இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு
பீஸாவை சாப்பிடலாம். காலையிலேருந்து இங்கேயே உட்காந்துருக்கேன், செம்ம பசி பசிக்குது. ஃபஸ்ட்டு வந்து காஃபிலேருந்தே போயிடுறேன், அப்புறமா கோல்டுக்கு போகலாம். முதல்ல இந்த காஃபி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வந்த உடனே செம்ம பசியா ஒரு ப்ரௌனி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். ப்ரௌனியே வேற லெவலில் இருந்தது, ஏன்னா செம்ம சாஃப்டாக ரொம்ப சாக்லேட் ஊட்டி ஊட்டி ஐயோ சூப்பராக இருந்தது. அது ஷார்ட் எடுக்க முடியல, ஏன்னா இவங்கெல்லாம் மேக்கிங் எடுத்துருந்தாங்க. நான் உட்காந்து ப்ரௌனி சாப்பிட்டுருந்தேன். காஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங் காஃபி கிடையாது, பட் ஆனால் அந்த பீன்ஸோட ஃப்ளேவர் அப்படியே அரோமா செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கசப்பும் இருக்குது, அட் த சேம் டைம் ஸ்வீட்னஸும் இருக்குது. இப்போ என்னன்னா இதுதான் எங்கள் ஹைலைட். ஓகே, இதுவும் இன்னொரு காஃபின்னு தான் ஹைலைட்டு. இது வந்து எக் காஃபி, எக்கை பீட் பண்ணி காஃபி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்க போதுன்னு தெரியாது, ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தோட மேக்கிங் ஷாட்ஸுமே பக்கவாக எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கிங் பார்க்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது மேலே கொக்கோ பவுடர் போட்டிருக்காங்கன்னு தெரியும், அருணுக்கு தான் தெரியும் இதில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இடத்த விட்டு எழுந்திரிக்கவே இல்லை. மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா இல்லை அப்படியே சாப்பிடணுமா? கீழே என்ன இருக்கு? மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும். கீழே காஃபி, ஓகே, மேலே வந்து எக்கை பீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே கொக்கோ பவுடர் போட்டாங்க. கரெக்டாக இருக்கும், குடிச்சு பார்க்குறேன். செம்ம க்ரீமியாக இருக்கு, எக்கு ஃப்ளேவரே தெரியல, நல்லா பீட் பண்ணியிருக்காங்க, ஃபுல் நல்லா செம்மையாக பீட் பண்ணியிருக்காங்க. சாக்கோ கொக்கோ ஃப்ளேவர், கொக்கோ ஃப்ளேவரோட சேர்த்து இதை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கு. அடுத்து பீட்சாவா பர்கரான்னு பார்க்கும்போது பர்கர் ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்புறம் பீட்சா போகலாம். இந்த பர்கர் வந்து நான் இது வரைக்கும் பார்க்காத ஃப்ளேவர். இது இங்கே வந்து சார்கோல் பர்கரும் இருக்குன்னாங்க. இந்த பர்கரை நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தால் லான்ச் பண்ணுறாங்களாம். இது எப்படி பச்சாவளரில் பண்ணாங்க அப்படின்லாம் நம்மளை பார்க்கிடுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் இருக்கு, ஜாலப்பினோ இருக்குது, மாயோ இருக்குது, எல்லாமே இருக்குது, தக்காளி இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பண்ணை மட்டும்தான் கடித்தேன், சிக்கனை கடிக்க முடியல. இன்னும் ஒரு பைட்டு போகிறேன், சிக்கனோட ஒரு பைட்டு. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக, பர்கர் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக, ஆனால் பன்னு வந்து செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வியட்நாம் ஸ்பெஷல் ட்ரிப் காஃபி அப்படின்னாங்க. இதில் வந்து காஃபி ட்ரிப் ஆகிட்டுருக்கு, அதுக்கு கீழே கண்டென்ஸ் மில்க் இருக்குது, இங்கே வந்து ஐஸ் இருக்குது. வியட்நாமில் வந்து ஜென்ரலாக கோல்ட் காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம், நம்மளை மாதிரி ஹாட் காஃபி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதில் டிகாஷன் எவ்வளோ வேணுமோ அது அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு ட்ரிப் போதுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நான் செம்ம ஸ்ட்ராங்காக குடிப்பேன். பீட்சாக்கு போவோம். பீட்சாவில் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்டு மட்டன் சாப்பிட்றேன். பட்டர் சிக்கன் பீட்சா இன்னும் போட்டிருக்காங்க, ஜாலப்பினோவா, காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு. பட்டர் சிக்கன்னா இனிப்பாக இருக்கும்னு நினச்சி நிறைய பெரிய பைட்டாக வேற கிடச்சிட்டேன். செம்ம காரம், ஆனால் சூப்பராக இருக்குது பன். இவங்களே தான் பீட்சா பன்னுமே மேக் பண்ணுறாங்க, நல்லா கிறிஸ்பாக, ஆனால் அட் த சேம் டைம் செம்ம சாஃப்டாகவும் இருக்குது. சிக்கன் மீட் எதுவாக இருந்தாலுமே இவங்க வந்து ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறது இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக டெய்லி தான் வாங்குறாங்க. நாங்கள் அதை வந்து நம்ம இவங்களோட மீட்டை ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து வந்து ரோஹன் ஜோஷ் போயிடலாமா? இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த லேயரை விட ரொம்ப திக்காக செம்ம டார்க்காக இருக்குது. தீச்சிட்டாங்களா இல்லை கலரே எப்படி தானே தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லேயர் டேஸ்ட் பண்ணலாம், கிறிஸ்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கு. நான் மட்டன் பீட்சா சாப்பிட்டதே இல்லை, நீ சாப்பிட்ருக்கியா? நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டதில்லை. ஸோ மட்டன் பீட்சா இதில் வந்து கொஞ்சம் நம்மளோட சவுத் இண்டியன் ஃப்ளேவருமே இருக்குது, அட் த சேம் டைம் இது வந்து பீட்சாவில் சாப்பிட்றோம், சீஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றோம். சீஸ் மட்டனே வேணும்னு கொழுப்பு, இதில் சீஸ் வேறு, செம்ம வெயிட் போட போகிறேன். எல்லாருமே வந்து வெயிட்டே போடுறதில்ல கிருத்திகா அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அடுத்த வீடியோவில் நல்லா குண்டாக தெரிய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கவான இண்டியன் ஃப்ளேவர் கிரேவி, அது மேலே சீஸ் மொசரெல்லாம் போட்டிருக்காங்க. பட்டர் சிக்கனுமே நல்லா இருந்தது, பட் ஒரு மட்டனோட சேர்த்து அதுவும் இந்தியன் ஃப்ளேவர் சேர்த்து ஒரு பீட்சா சாப்பிட்றது அட்டகாசமாக இருக்குது. பேஷன் ஃப்ரூட் மில்க் டீ கீயவே சில்லுன்னு தான் இங்கே குடிக்கணும். லஸ்ஸி நான் இது வரைக்கும் குடித்ததே இல்லை, வீட்லேயும் குடிக்கவே மாட்டேன். ரெண்டு லஸ்ஸி வேறு இங்கே இருக்குது, பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்கிறது ஜெல்லி, அது பேர் அகர் ஜெல்லி அப்படின்னாங்க. அந்த அண்ட் சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 125.
ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமா டாமினண்டா இருக்க மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணா கூட கரெக்டா இருக்கும். அப்படி இருக்கு, நம்ம அடுத்தது சாப்பிடுவோம். இதே ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கிளாசிக் பபுள் அப்படின்னாங்க. பபுள்னா உள்ள என்ன இருக்கும் தெரியாது. வாவ், பபுள் உள்ள இருக்குப்பா. யோ, பீட்சா வருதே, அதுக்குள்ள இதெல்லாம் சாப்பிட்டு சொல்லிடணுமே. பபுள் என்னதுன்னா எனக்கு தெரியாது, ஆனா ஜெல்லி மாதிரி இருக்கு. அதுல ஜெல்லி தனியா வேற மாதிரி இருக்கு. இதுல பபுள்ஸ் போட்டிருக்காங்களாம். என்ன பபுள்னு சொல்ல மாட்டாங்க போல இருக்கு, ஆனா சாப்பிட நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் ரேட் வந்து 110 ரூபீஸ். ஆனா அந்த ஜூஸோட வாயில ஜூஸ் இருக்கும் போதே நீங்க கடிச்சு சாப்பிட்டாதான் அந்த ஃபிளேவர் ஃபீல் பண்ண முடியும். தனியா அந்த பபுளை மட்டும் சாப்பிட்டா ஃபிளேவரா இல்ல. இது ரெண்டும் ஜூஸ், ஜூஸோட பாட்டிலே அழகா இருக்குல்ல. ஜூஸை கடைசியா குடிப்போமா, பல்க் மாதிரியே இருக்குல்ல. ஒரு ரூபாய் காரம் சாப்பிட்டுக்கிட்டேன், ஏன்னா லஸ்ஸி குடிக்க போறேன். அதனால எனக்கு லஸ்ஸியே பிடிக்காது. டேஸ்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க, லஸ்ஸியே சாப்பிட மாட்டேன். சாப்பிட்றவா புளிப்பா? நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. வீட்டில் லஸ்ஸி கொடுத்தா எனக்கு பிடிக்க பிடிக்காது. இது கொஞ்சம் டேங்கியாக அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரோட சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கு. அடுத்து வந்து இது இன்னொரு லஸ்ஸி தான். அருண் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் அப்படியே மைக்லேயே சொல்லுங்க. அருண் இப்போ இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை, செம்ம குடிப்பாக இருக்கான். மேங்கோ வாங்கு. இது வந்து மேங்கோ லஸ்ஸி, மாங்காவே மா. இது மேங்கோ லஸ்ஸி, இது ஸ்ட்ராபெரி லஸ்ஸி, இது ரெண்டும் ஜூஸ். அது அப்படியே ஜூஸ் அப்படியே இருக்கு. மட்டன் ரோஹன் ஜோஷும் இந்த பட்டர் சிக்கனும் எக்ஸலண்ட். உண்மையாகவே வந்து இதில் ஒரு மட்டன் ரோஹன் ஜோஷில் அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரோட நம்ம ஒரு பீட்சாவை சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். பட்டர் சிக்கன் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சா அதுவுமே ஸ்பைஸியாக இருந்தது. இந்த சிலண்ட்ரோவும் அதே தான், கொத்தமல்லி ஃப்ளேவர். பட் ஆனால் உள்ள வந்து ஜலப்பினோ காரமான மாயோ எல்லாமே வச்சிருக்காங்க, பெரிய பெரிய மாயோ வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், பெரிய பெரிய மாயாவும் இருக்குது உள்ள. செம்ம காரமாக இருந்தது. இங்கே வந்து இன்னொன்றும் இருக்குது, அது என்னது, சார்கோல் பர்கர். அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக கம்பல்சரி ட்ரை பண்ண வேண்டியது இப்போ டேஸ்ட் பண்ணதில் அப்படின்னு சொன்னேன்னா மட்டன் ரோஹன் ஜோஷ் பீட்ஸா, அப்புறம் இந்த முட்டை டீ, எக் டீ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்புறம் இதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் வந்து வியட்நாமோட சிக்னேச்சர் டிஷ், சிக்னேச்சர் காஃபி. இது வந்து கொஞ்சம் கோல்டு காஃபி மாதிரி இருக்கும். கீழே வந்து கண்டன்ஸ் மில்க் இருக்குது, மேலே வந்து இதில் டிகாஷன் ஊற்றிட்டு அது எல்லாமே ஃபில்டராகி இங்கே வந்து ஆட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு, கீழே கண்டன்ஸ் மில்க் இருக்குது, அப்படியே ஸ்டிர் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆகுப்பா. சரிச்சா, கண்டன்ஸ் மில்க் அண்ட் டிகாஷன் மில்க் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்படியே இப்போ ஐஸ் கியூப்ல ஊட்ட போறேன். ஓகே, அருண் வந்து எடுத்தாச்சு. பிரேம் வந்து, பிரேம் மட்டும்தான் இன்னும் டேஸ்ட் பண்ணல. பிஹைண்ட் தி ஸ்கிரீன் அருண் வந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. இப்போ சில்லுன்னு வியட்நாம் கோல்ட் காஃபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க வந்து இந்த காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற காஃபி சில பேருக்கு தான் பிடிக்கும், ஏன்னா கண்டன்ஸ் மில்க்கில் ஆட் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னாங்க. பட் எனக்கு பக்காவான காஃபி இது, ஏன்னா எல்லாம் மொத்த டிகாஷனும் இறங்கிடுச்சு உள்ள. கொஞ்சோண்டு தான் கண்டன்ஸ் மில்க், அதுவும் அந்த ஐஸோடு சேர்த்து குடிக்கும் போது அட்டகாசமாக இருக்குது, கொஞ்சம் கசப்பாகவும் இருக்குது. காஃபி வந்து கொஞ்சம் கசப்பாக குடித்தாதான் செம்மையாக இருக்கும், அதே மாதிரி இருக்குது. இந்த கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுவும் ஃபுல் டிகாஷன் இறங்கினதுக்கு அப்புறம் கண்டன்ஸ் மில்கோட மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. கொஞ்சோண்டு டிகாஷன் போதும்னு நினைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவராக இருக்கும். இதில் ஸ்வீட்டே நீங்கள் பார்க்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டிகாஷனை மட்டுமே கொஞ்சோண்டு கண்டன்ஸ் மில்கோட சேர்த்து குடிச்சா எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. ரொம்ப பிடிச்சி போனது இப்போதைக்கு டாப்ல இது தான் இருக்கு. ஆனால் மட்டன் ரோகன் ஜோஸ் தான் அல்டிமேட் அல்டிமேட் வேற லெவல். இது கண்டிப்பாக விகேஃப் வாங்க. விகேஃப் வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெனு இங்கே நிறையா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக பிடிச்சிடும். கொஞ்சம் பட்ஜெட், கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து நார்மல் டீ, மசாலா டீ, பப்ஸு எல்லாமே அவைலபிளில் இருக்குது.
ஸோ நார்மலாக ஒரு டீ ஷாப்குள்ளே போனால் என்னெல்லாம் கிடைக்குமோ அதுவும் இங்கே அவைலபிள் தான். அட் த சேம் டைம் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸுமே இங்கே அவைலபிளில் இருக்குது. நான் ஏன் இந்த லஸ்ஸியை குடிக்கல, ஏன் இந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு இந்த காஃபியை குடிக்கணும்னு ரொம்ப ட்ரூல் ஆகிட்டே இருந்தது, ஏன்னா ஐஸ் வேறு மெல்ட் ஆகிட்டே இருந்ததா, அதனால் ஃபஸ்ட்டு அந்த காஃபியை குடிச்சிடலாம் அப்படின்றனால நான் காஃபியை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். நம்ம ஊர் காஃபி மாதிரி நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து நம்ம ஊர் காஃபி கிடையவே கிடையாது. கொஞ்சம் காஃபி பீன்ஸோட அந்த ஃப்ளேவரோட லைட்டாக கண்டென்ஸ் மில்க் ஆட் ஆயிருக்கு, அதுவும் மிக்ஸ் ஆகி ஒரு ஐஸ் கோல் காஃபி குடிச்சிங்கன்னா என்ன ஃப்ளேவர் இருக்குமோ அதுதான் இது. என்னோட எக்ஸலண்டான இங்கே இருக்கிறதுலே தி பெஸ்ட் இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த காஃபியை நான் உங்களுக்கு மிச்சம் வைக்கணுமா, நான் அந்த ஜூஸை குடிச்சிருவா. ஸோ ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் வியட்நாம் கேஃப் வி கேஃப் ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் விஜய் நம்ம கூட இருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுறதுக்கான ரீசன் ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். லைக் வந்து ஐ மீன் லைக் நானும் என் ஃப்ரெண்டு வந்து லைக் வந்து டிஃப்ரெண்டாக ஏதாவது ஃபுட் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹாலிடே வெக்கேஷன் ட்ரிப்புக்காக வியட்நாம் போயிருந்தோம். வியட்நாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் வந்து அங்கே போயிருக்கப்போ அங்கே இருக்க கல்ச்சர் வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபாரினர்ஸ்னாலே கொஞ்சம் இதுவாக பார்ப்பாங்க லைக் வந்து, பட் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப வந்து லைக் ஃபியூச்சர் வந்து லைக் ஐ மீன் லைக் பேக் டு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளை பார்த்தோம்னா வந்து ரொம்ப இது வெல்கமிங்காக லைக் எப்போ வந்தாலும் நம்ம வந்து நம்மகிட்ட வந்து செல்ஃபிலாம் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அவங்க அவங்க கல்ச்சர் ஏதாவது நம்மகிட்ட காமிக்கணும், ஏன்னா நம்ம வந்து வியட்நாம்னா ஒரு ஊருக்குமே நிறைய பேர் தெரில. ஸோ எப்படியாவது கொண்டு வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அதே தான் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து காஃபி பீன்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் ஃபார்மில் வச்சுருந்தாங்க. ஸோ கேட்கும்போது பீன்ஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. லைக் வந்து நாங்கள் இந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணல, லைக் வந்து 100% காஃபி நோச்சி கறி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணும்போது இன்னும் லைக் அதுக்கு நாங்கள் காஃபி பிடிக்கவே இல்லை. லைக் வந்து ரொம்ப ஒரு 27 வயசாக நாங்கள் காஃபியே பிடிச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அங்கே போயிருக்கப்போ தான் அந்த காஃபியோட ஃப்ளேவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ அதுலேருந்து நாங்களே வந்து காஃபி ரீட் ஆகிட்டு வந்தது. ஸோ வியட்நாம் நான் போனீங்கன்னா நான் 3-4 டைம்ஸ் நாங்களே காஃபி பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போனோம். ஸோ அதுலேருந்து தான் சைக் அதை அப்படிங்க கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது தான் அவங்க ஹெல்ப் பண்ணி இந்த பீன்ஸ் அப்படிங்க வந்துச்சு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா லைக் வந்து அங்கே இருக்க ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த கோவிட் ரீசன்னால பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாத்தையும் கொண்டு வர முடியல அந்த டைம். ஸோ 1 by 1 கொண்டு வந்துருக்கோம். இப்போதைக்கு ஒரு 10 varieties of காஃபி அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கோம். ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இன்னொரு 10 varieties சேர்த்துவோம். ஈவன் ஃபுட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்கர் பீஸா இருக்குது, அது போக வந்து லைக் வந்து ஆத்தென்டிக் வியட்நாம் குசின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் இன்னொரு ரீசன் நீங்கள் வரதுக்கு என்ன ரீசன் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எவ்ரி மந்த் லைக் 500 மேலே பே பண்ணிங்கன்னா வியட்நாம் ட்ரிப்பு நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து லக்கி ட்ரா பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒருத்தங்களை வந்து வியட்நாம் சென்ட் பண்றதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களாம். சோ பெரிய விஷயம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த பபுள் எக்கு காஃபி, பபுள் டீ, அப்புறம் ட்ரிப் காஃபி, லேம் பீட்ஸா அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ சாலிகிராமில் இருக்கவங்க மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஜூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் குடிச்சிருங்க. இந்த எக் டீ கூட குடிச்சுக்கோங்க. ஆனால் இந்த கோல்ட் காஃபி, மட்டன், பர்கர் நம்மளுக்கே அப்படின்னு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எஃபோர்ட் எடுத்துருக்கோம். அண்ட் அப்புறம் நிறைய ட்ரிப் இனிமேல் போகிறதா அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். வரிசைக்கு கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே நான் வந்து எல்லா வீடியோட எண்ட்லேயும் கிட்டோட வீடியோ, உங்கள் கிட்ஸோட வீடியோ ஆட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஸோ ஸோ ஹாப்பி. கிட்ஸ் பேசுறது கேட்கும் போதே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட் வித் கிருத்திகா அண்ட் உங்கள் கிட்டோட நேமை சொல்ல சொல்லி ஒரு செல்ஃபி வீடியோவோ இல்லை நீங்கள் வீடியோவோ எடுத்து 10 seconds கம்மியாக எனக்கு என்னோட மெயில் ஐடிக்கும் அனுப்பலாம், இன்ஸ்டா ஐடிக்கும் அனுப்பலாம், ஃபேஸ்புக் ஐடிக்கும் அனுப்பலாம். நான் வந்து 50K சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லா வீடியோட எண்ணிலையும் ஒரு ஒரு குட்டியோட வீடியோ ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா.